நம்ம இன்னைக்கு ஜவ்வரிசி வடகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். எல்லா விதமான சாதம் கூடவும் இதை வந்து வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார், இப்படி எல்லா வெரைட்டியான ரைஸ் கூடவும் இதை வச்சு சாப்பிடலாம். என்னைக்காவது நம்ம காய் பொறிக்க முடியலன்னா இந்த வடகம் இருந்ததுன்னா போதும், சட்டுன்னு பொறிச்சு வச்சு சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல்ஸ் மேலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பளவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. மாவு ஜவ்வரிசின்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. நம்ம நார்மலாக பாயாசம்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, நைலான் ஜவ்வரிசி ரொம்ப குட்டியாக இருக்கும், அது யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் வாஷ் பண்ணால் போதும். நல்லா கழுவினதுக்கப்புறமா தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா எந்த கப்பில் நீங்கள் ஜவ்வரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்ம கூழ் காய்ச்சி வடகம் பண்ண போகிறதில்ல, குக்கரில் அப்படியே பண்ண போகிறோம். இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு மணி நேரம் ஆகியிருக்கு. நம்ம சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் ஜவ்வரிசி நல்லா உறிஞ்சிட்டு இது போல் உப்பி வந்திருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி இருக்குது பாருங்கள். ஜவ்வரிசியும் நல்லா சாஃப்டாகி இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும், இந்த தண்ணியோடவே குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 5 கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ மொத்தமாக நம்ம இதுக்கு 6 கப்பளவுக்கு தண்ணி சேர்க்குறோம். ஆரம்பத்தில் 1 கப் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருந்தோம், இப்போ வந்து 5 கப்பளவு தண்ணி. தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆக விடுங்க. ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு இது போல் கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு ஜவ்வரிசி. கொஞ்சம் கொஞ்சம் ஜவ்வரிசி அங்கே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம கூழ் காய்ச்சறதை விட இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், சட்டுன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அதிகமாக பண்ணியிருக்கீங்கன்னா 2 டைம் அரைச்சிக்கோங்க, அதாவது 2 பிரித்து அரைச்சிக்கோங்க. குறைவாக பண்ணுறீங்கன்னா 1 டைம்லேயே நீங்கள் அரைச்சிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியில் இந்தளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நிரம்ப நிரம்ப சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் 3/4 அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. நார்மலாக அரைச்சாவே போதும், இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிரும். பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சம் கூட ஜவ்வரிசி தென்படக்கூடாது. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. நம்ம நார்மலாக கூழ் காய்ச்சினா எப்படி இருக்குமோ அதை விடவே நல்லா நைஸாக இருக்கும். அடுத்த பேட்சும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்து நம்ம மிளகா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 4-5 மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க, வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1-2 பல்ஸ் மோட்டில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ்னு சொல்வோம். நீங்கள் அப்படி இல்லைன்னா கடையில் விற்கிற சில்லி ஃப்ளேக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் கடையில் விற்கிற சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண சில்லி ஃப்ளேக்ஸை இந்த கூலில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் சீரகம் கூட சேர்க்கலாம், சீரகம் சேர்க்குறதா இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு கல்லுப்பு யூஸ் பண்ண பாருங்கள். நான் வந்து கல்லுப்பை நுணுக்கி வச்சுருப்பேன், அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கூலை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வடகம் செய்கிறதுக்கு கூழ் தயாராகிருச்சு. இப்போ இது போல் வடகம் போடுறதுக்கு ஷீட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஷீட் விரிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் துணியில் கூட பண்ணலாம்.
இந்த ஷீட் வந்து கடையிலே கிடைக்குது, நீங்கள் வடகம் போடுறதுக்குன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. நல்ல கரெக்டான ரவுண்ட் ஷேப் வர்றதுக்கு இது போல் வளையல் யூஸ் பண்ணிக்கோங்க. வளையல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஷேப் முக்கியம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக எப்படி வடகம் ஊற்றுவீங்களோ அந்த மாதிரியே ஊற்றிடலாம். ஆனால் இந்த மாதிரி வளையல் வச்சு நம்ம ஊற்றினோன்னா நல்லா ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். நம்ம கடைகளில் வாங்குவோம்ல அந்த மாதிரி. அதே மாதிரி எல்லா வடகமும் ஒரே போல் இருக்கும். இதோட அளவு பாருங்கள், கரெக்டாக அந்த வளையல் முங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஒல்லியாக ஊற்றிட்டோன்னா நம்ம வடகம் காயும் போது வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் இந்த மாவு வந்து கொஞ்சம் திக்காகவே நீங்கள் ஊற்ற பாருங்கள். இப்போ இந்த வளையல் நம்ம எடுக்கும்போது கூட மாவு அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகாது, ஏன்னா நம்ம கரெக்டான அளவில் தண்ணி வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ வளையல் எடுத்துட்டு இதே வளையல்களை பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் வடகங்கள் பண்ணிடலாம். ஒரு 4 வளையலில் ஃபஸ்ட்டு நீங்கள் வடகம் செய்யுங்க. அதுக்கப்புறம் அந்த 4 வளையல் எடுத்து சைடில் வச்சு மறுபடிக்கும் வடகம் இது போல் ஊற்றிக்கோங்க. இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலேயும் வடகம் செஞ்சுக்கோங்க. செஞ்சதுக்கப்புறமா ஃபேன் காற்று கீழே வச்சு ஒரு 2-3 நாள் வரைக்கும் நல்லா காய வச்சுடுங்க. ஃபேன் காற்றுக்கு கீழே ஒரு டேபிள் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த வடகம் ஷீட்டை வச்சு இந்த மாதிரி வடகம் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 நாள் காய்ஞ்சதுன்னா போதும். சம்மர் டைம்லலாம் 1 நாள்லேயே நல்லா காய்ஞ்சிரும். கொஞ்சம் நம்ம மழை காலத்தில் அப்படி இல்லைன்னா குளிர்காலத்தில் செஞ்சோன்னா ஒரு 3 நாள் வரைக்கும் ஆகும் இது காயறதுக்கு. ஓகே, இப்போ இதே மாதிரி எல்லா வடகங்களும் செஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மாவுலேயும் நம்ம வடகம் ஊற்றியாச்சு. 1 கப் அளவு ஜவ்வரிசி எடுக்கும்போது இந்த அளவு சைஸ் வடகங்கள் ஒரு 100 கிட்ட கிடைக்குது. நீங்கள் பெரிய சைஸாக செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இப்போ இது 3 நாள் ஃபேனுக்கு கீழே காயட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வெயில் வசதி இருக்குது, நீங்கள் வெயிலில் காய வைக்கலான்னா 1 நாள் மட்டும் வெயிலில் வச்சு எடுங்க போதும். அதே மாதிரி வெயிலில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சத்து இருக்க மாதிரி இருந்ததுன்னா மறுபடிக்கும் 1 நாள் வச்சு எடுத்துக்கோங்க. முழுமையாக ட்ரையாக காயணும், அப்போ தான் வடகம் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். வடகம் நல்ல முழுமையாக காய்ஞ்சதுக்கப்புறமா தானாகவே அந்த கவர்லேருந்து வெளியில் எழும்பி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் வடகம் எந்த அளவுக்கு காய்ஞ்சிருக்கு, எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். அதே போல் ரொம்பவே பெர்ஃபெக்டாகவும் வந்திருக்கு, கொஞ்சம் கூட வெடிக்கலை. கரெக்டான அளவில் மாவு ஊற்றி காய வச்சோன்னா வெடிக்காமல் வரும். இப்போ இந்த வடகங்களை நம்ம பொரிச்சிடலாம். நல்ல எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வடகத்தை உள்ளே சேர்த்துட்டு இது போல் ஒரு அரிகரண்டி வச்சு அமுக்கி விடுங்க. ஒரு 2 செகண்ட்லேயே வடகம் நல்லா பொரிஞ்சு வந்துடும். நல்லா மொறு மொறுவாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வடகமாக பொரிச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைனா அதிக குவான்டிட்டியில் பண்ணணும்னா இந்த மாதிரி நிறைய வடகங்களை ஒரே டைமில் போட்டு கூட பொரிச்சு எடுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த வடகம் பண்ணுறது. பாருங்கள் போட்டதுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ மொறுமொறுவாக இருக்குது. இப்போ நான் இதை உடச்சி காமிக்கிறேன். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இதை நீங்கள் நார்மலாக சாதம் கூட வச்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைனா ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜவ்வரிசி வடகம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.